ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு மினி ஹால் வீடியோ. இன்னைக்கு நான் பிளாக் எடுத்தேன் மார்னிங்கில். ஸோ அந்த பிளாக் ஆல்ரெடி நீங்கள் நேற்று பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூஷனில் இந்த ஒரு ஹால் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். பிளாகோடவே இன்க்ளூட் பண்ணலாம்னு நினச்ச பெரிய வீடியோவாக இருக்கும். அதனால தான் இது செப்பரேட் ஹால் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இந்த பேக்கில் ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஒன் பை ஒன் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படி இருக்குன்னு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்துடலாம். கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, அது ஏங்கிறது உங்களுக்கு போக போக தெரியும். ஸோ டு ஸ்டார்ட் வித் இந்த ஒரு வாட்டர் பாட்டில். அண்ட் இது நல்ல டீலையும் இருந்தது. பேக் டு ஸ்கூல் அந்த தீமில் ரொம்ப ஸ்டேஷ்னரி, இந்த ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ், என் நம்பர் ஆஃப் திங்ஸ் இருந்தது. பட் அதில் எனக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுது இதுதான், பிகாஸ் லஞ்ச் பாக்ஸ்லாம் ரொம்ப பேக் டு ஸ்கூல் அப்படிங்கிறதுனால ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. அது ஆஃபீஸ்க்கு நல்லா இருக்காது. அண்ட் ஐ ஃபெல்ட் திஸ் இஸ் டூ குட். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 200. எனக்கு இந்த ப்ரைஸ்க்கு இது வந்து ரொம்பவே நல்ல ஒரு டீலில் கிடைச்ச மாதிரி ஐ ஃபெல்ட். இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 429. 1 லிட்டர் பாட்டில் 700 ml இருந்தது. ஆப்வியஸ்லி எனக்கு ஆஃபீஸ் பர்பஸ்க்காக பெரிய பாட்டில்லாம் அடிக்கடி போய் ஃபில் பண்ணிட்டு வர வேண்டாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ். அதுக்கு கிடைச்ச பேக் தான் இது. அதுக்கப்புறமா நம்ம அந்த ஹைப்பர் மார்க்கெட்குள்ளே போனோம். ஸோ ஹைப்பர் மார்க்கெட்டில் ஆர்டராக போக போகிறதுல எது கையில் கிடைக்குதோ அதை ஃபஸ்ட்டு டு ஸ்டார்ட் வித் மோத்தி சோர் லட்டு. இதோ ஏன் ஹாஃப் கண்டெய்னர் இருக்குன்னா, மீதி ஹாஃப் கண்டெய்னர் நாங்கள் ஆல்ரெடி சாப்பிட்டாச்சு. வாட்ஸ் டூ குட். 100 கிராம் வந்து ரொம்ப இன்எக்ஸ்பென்சிவாக தான் ஃபீல் ஆச்சு. 42 எஸ், 1 kg 420 எஸ். 420 அப்புறம் நாங்கள் 200 கிராம்ஸ் தான் வாங்கினோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஹைலி ரெக்கமெண்டட் நீங்களும் லூலு போகிறீங்கன்னா. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் டைம் போகும்போதுல கொஞ்சம் அதிக குவான்டிட்டி வாங்கணும், பிகாஸ் நாங்கள் எதிர்பார்க்கல இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. பட் வாஸ் டூ எமி அண்ட் டூ குட். அடுத்து எப்போ லூலுக்கு போனாலும் இந்த ரெண்டு என்ன சொல்லுவாங்க, இது வந்து சப்பாத்திலையும் வராது, என்ன சொல்லுவாங்க, மைதாலையும் வராது, பிகாஸ் இது வந்து மல்டிக்ரெயின் அண்ட் இது வந்து சம் ஸ்பைசி மசாலான்னு போட்டிருந்து. எட் எஸ். ப்ரைஸ் வந்து ரீசனபிள் தான். இது 25, இதுன்னு 25. ஈச் பேக்கில் 4-5 மல்டிக்ரெயின் குப்பஸ் அண்ட் இதுவும் அதே தான் ஸ்பைசி மசாலா. மல்டிக்ரெயின் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இது ஸ்பைசி மசாலா டேடிக்கு பிடிக்கும். ஸோ அவங்களுக்காக வாங்கினது. இது கூட என்னென்னா சிக்கன் சாப்ஸ் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிக்கன் ஃப்ளேவரோட அந்த மசாலாவோட சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் மீ வேண்டாம். இது வெஜிடேரியன்ஸ்க்கு இது கொஞ்சம் தூரமாக இருக்கட்டும். அண்ட் நான் வெஜிடேரியனுக்கு அந்த கிரேவி இருந்துன்னா இது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்காக வாங்கினது. நாளைக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி இதுதான் லஞ்சில் இருக்கும், பிகாஸ் இதுக்கு 3 டேஸில் எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம போகிறோன்னா ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்குள்ளது கிடைக்கும். அண்ட் வித்தின் 2 to 3 டேஸில் நம்ம முடிக்கணும். ஃபாலோட் பை இந்த ரெண்டு சின்ன கண்டெய்னர்ஸ். இதில் என்ன இருக்குன்னா கார்ன்ஃப்ளவர் மிக்சர் ஸ்பைசி எஸ். ஸோ இது எதுக்காக வாங்கணும்னா, இப்போ ரீசெண்டாக மும்பைலேருந்து ஒரு அண்ணா வந்திருந்தாங்க. ஸோ அவங்க இது கொண்டுட்டு வந்திருந்தாங்க. அதை சாப்பிட்டதுக்கப்புறம் டேடிக்கு ரொம்ப டெம்ட் ஆகிட்டு இருந்தது, எங்கே கிடைக்கும் எங்கே கிடைக்கணும். ஸோ நம்ம லூலூவில் பார்த்ததுக்கப்புறம் லூலு மாலில் பார்த்தும் இருந்தது. இதை வாங்கினதுக்கு காரணமே அப்பா தான். ஸோ இது அவங்களுக்காக தான். இது ரெண்டையும் அவங்க கையில் கொடுத்துருவோம். ப்ரைஸ் வைஸ் அஃபோர்டபுள். இதோட இந்த ஒரு கண்டெய்னரோட ப்ரைஸ் வந்து 50, இதில் 52, இதில் 47. ஸோ ஆன் அன் ஆவரேஜ் 50 ருபீஸ். ஸோ 50 ருபீஸ்க்கு எனக்கு என்னமோ இது நல்ல ஒரு ஸ்நாக்ஸ், ஈவினிங் காஃபி டைம்லலாம் இது இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால இது. அப்புறம் லூலு போயிட்டு இது வாங்க எப்படி வர முடியும் டேங். ஸோ இதில் மேங்கோ ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆரஞ்ச் ஃப்ளேவர் ஆல்ரெடி வீட்டில் இருக்குது, பட் திஸ் டைம் வி ப்ராட் மேங்கோ, பிகாஸ் ஆல்ரெடி ஒரு மேங்கோ இருந்தது, அதை முடிச்சிட்டோம். அண்ட் சின்னது தான் வாங்கியிருக்கோம், பிகாஸ் நம்ம அடிக்கடி போகிறதுனால அங்கே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம். ஏன்னா இது 29 கிளாஸ் விட்டுட்டோன்னா 44 கிளாஸஸ் பண்ணக்கூடிய பிக் சாஷே இருந்தது. ஸோ அந்த இது தேவையில்லை. அதனால வி ஹாவ் கான் ஃபார் திஸ் ஆப்ஷன். ஒரு ஃப்ரீசரில் ஒரு பாட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 1 hour கழிச்சு எடுத்துகிட்டு இதை மிக்ஸ் பண்ணி குடித்தா சூப்பராக இருக்கும். சம்மரை பேஸ் பண்ணி வாங்கினது. பட் சம்மர் முடிஞ்சு இப்போ ரெயினி ஸ்டார்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன். அந்த வகை ஒரு வகையில் ஹாப்பி, ரெயினி சீசன் வந்தது. இது எப்போ நாள் குடிச்சிக்கலாம், சம்மரில் தான் குடிக்கணும்னு கிடையாது, கெஸ்ட் வந்தால் கொடுக்கலாம். ஸோ அதனால் குட். அண்ட் இது வரைக்கும் நான் இதோட ப்ரைஸ் பார்க்கல. இது வந்து 500 கிராம், இதோட ப்ரைஸ் வந்து 165. நெக்ஸ்ட் வந்து பிக்கல் ஊறுகாய். அண்ட் இது வந்து டேஸ்டி அப்படிங்கிற ஒரு பிராண்டோடது, ப்ரான் பிக்கல் எஸ். 200 கிராம். அண்ட் இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 135 ருபீஸ். இறால் ஊறுகாய் தமிழ்லையும் எழுதியிருக்கு. நான் சாப்பிட மாட்டேன், அவங்களுக்காக தான். நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நான் வீடியோவில் நல்லாயிருக்குன்னு சொல்கிறேன்.
அடுத்தது ஊறுகாதம். அண்ட் இது வந்து லோக்கல் பிராண்ட். நம்மளுக்கு எப்படி சொல்லலாம், நம்ம தமிழ்நாட்டில் குரு ஊறுகாய் வந்து நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பர்சனலி பிடிக்கும். ஸோ அதே மாதிரி அங்கே கேரளாவில் உள்ள ஒரு லோக்கல் பிராண்ட் இது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, கார்லிக் பிக்கல், அதனால இது வாங்கணும். இது 250 grams 60 rupees. அண்டு யா, அவங்க கொஞ்சம் பூண்டு ஊறுகாய் எடுப்பாங்க, இது அவங்களுக்காக. பொதுவாக நான் பெருசாக இந்த ஊறுகாய்லாம் சாப்பிட மாட்டேன், ஆனால் இன்றைக்கி எனக்கே பார்க்க தோணுது நல்லா இருக்குன்னு. பட் இது சீல்டாக இருக்குது, இல்லைன்னா அதர்வைஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துருந்துருக்கலாம். இப்போ எப்போ தேவையோ அப்போ சீல் ஓப்பன் பண்ணால் போதும். இந்த பேக் நான் தூக்குறதுக்கு ரொம்ப ஹெவியாக இருந்ததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஐட்டம் தான். ஸோ இது நீங்கள் இதுக்கு முன்னாடியே ஒரு லுலு பிளாக் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. லுலு ஷாப்பிங் மால், அதாவது ஹைப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா, கீ வாங்கணுங்கிற ஒரு பிளான் இருக்குன்னா, யூ ஜஸ்ட் கோ ஃபார் திஸ் ஆப்ஷன், பிகாஸ் ரொம்ப நல்லா இருக்கு. லாஸ்ட் டைம் வாங்க முடிச்சுல ரொம்பவே ஆஃபர் இருந்தது, பை ஒன் கெட் ஒன் அப்படி அந்த ஆஃபர்ல வாங்கினேன். பட் இந்த டைம் அந்த ஆஃபர் இல்லை, இதுல சின்னதுமே இருக்கு. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாங்க போறீங்கன்னா சின்னது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இது 1 liter, நீங்க ஒரு 250 ml வாங்கி அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னா யூ கேன் டெஃபினெட்லி கோ ஃபார் பிகர் ஒன். அண்ட் இதுல தான் ஆஃபரும் அதிகமா இருக்கு. இதோட MRP ப்ரைஸ் தெரியலையே, MRP வந்து 930 rupees, பட் நாங்கள் அரௌண்ட் 650 பே பண்ணோம்னு நினைக்கிறேன். ஸோ 650 இது டெஃபினெட்லி ஒர்த். அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா இந்த பேகு எம்டி. ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பை பை.